சேபா தேசத்து ராஜஸ்திரீ எருசலேமுக்கு வந்தாள். எல்லாவற்றையும் கவனிக்கிறாள். அப்படி அவள் கவனித்த விஷயங்களிலே குறிப்பாய் சாலமோனுடைய ஞானத்தை கவனித்தாள். அவன் கட்டின ஆலயத்தை கவனித்து பார்த்தாள். அவனுடைய ஊழியக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிற விதத்தை கவனித்தாள். அதேபோல அவர்கள் உபசரிக்கிறதையும் கவனித்து பார்த்தாள். அவர்கள் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கவனித்தாள். தோடு அந்த பானபாத்திரக்காரர்களுடைய செய்கைகளையும் கவனித்தாள். கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்கள் அர்ப்பணிக்கிற தகன பலிகளை கூட அவள் கவனித்தாள். ஆச்சரியப்பட்டாள். நாம் ஏற்கனவே வஸ்திரங்களை குறித்து தியானித்திருக்கிறோம். கொடுக்கின்ற பானம், அர்ப்பணிக்கிற அர்ப்பணம், இவைகள் இன்னும் நமக்கு பாக்கியிருக்கிறது. சேபாதேசத்து ராஜஸ்திரீ கவனித்த விஷயங்களிலே இந்த விஷயங்களை பற்றி நாம் இன்னும் தியானிக்க வேண்டும். அவர்களிலே தரிக்கின்ற வஸ்திரம், அதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். வேதத்திலே அநேக இடங்களிலே வஸ்திரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது. நாம் ஏற்கனவே பாவரோக வஸ்திரங்களை குறித்து தியானித்திருக்கிறோம். சாலை ஓரத்திலே வசிக்கின்ற ஒரு மனிதன், ஒரு பார்வையற்ற பிச்சைக்காரனை குறித்து நாம் பார்த்தோம். சில விஷயங்களை உங்களோடு நான் வேக வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஜாக்கிரதையா கவனிங்க. இயேசு கிறிஸ்து நடந்து போய்க் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பிச்சைக்காரன், கண் தெரியாதவன், இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஜெபித்தான், கத்தினான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். அவன் கூப்பிட்டான் என்று சொல்லப்படவில்லை. என்ன இருக்கிறது தெரியுமாங்க? அவன் கூப்பிடத் தொடங்கினான். ஜால் ஒரு தடவை அல்ல, அநேக முறை. மார்க் 10வது அதிகாரம் 47வது வசனம். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறகும் என்று கூப்பிட்டான் என்று இருக்கிறதா, கூப்பிட்ட தொடங்கினான் என்று இருக்கிறதா? என்றால் அநேக முறை அவன் கூப்பிட்டான், அநேக முறை அவன் கத்தினான், அநேக முறை அவன் பிரார்த்தித்தான், இயேசுவே இயேசுவே இயேசுவே. பதில் கிடைக்கவில்லை. திரும்பவும் அவன் கூப்பிட்டான், திரும்பவும் கூப்பிடத் தொடங்கினான், இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பதில் வரவில்லை. இருக்கிறீர்களா யாரும் இந்த குருடனைப் போலவே? நான் கூட பிரார்த்திக்கிறேன், ஆனால் எனக்கு பதில் வரவில்லை. நானும் கூட ஆண்டவர் சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், ஆனால் பதில் கிடைப்பதில்லை. சகோதரனே சகோதரியே கவனி, அன்று அந்த பார்வையற்ற மனிதன் இயேசுவிடத்தில் ஜெபித்த உடனே அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. 2வது முறை பிரார்த்தித்த உடனே அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. 3வது முறை ஜெபித்த உடனே அவனுக்கு பதில் வரவில்லை. சில நேரங்களிலே சில சந்தர்ப்பங்களிலே தேவன் உடனே பதில் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் உடனே பதில் தராமல் இருக்கின்றதினாலே அவர் பதிலே தரமாட்டார் என்று நினைக்கவே கூடாது. அவர் பதில் தருவதில் தாமதிக்கிறாரே தவிர உன்னை என்றைக்கும் அலட்சியம் மாத்திரம் செய்யவே மாட்டார். அற்புதமான தேவனவர். இந்நாளிலே உன் வாழ்க்கையிலே நீ செய்கிற ஜபத்திற்கு உடனே பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கலங்காதே, பதில் கிடைக்கும், அவர் பதில் கொடுப்பார். அந்த பிறவிக்குருடன் ஜபித்த உடனே அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. என்ன செய்தான்? சளைக்காமல் தொடர்ந்து ஜபித்தான், சளைக்காமல் மீண்டும் ஜபித்தான், சளைக்காமல் மீண்டும் அழுதான், மறுபடியும் விண்ணப்பம் செய்தான். தேவனும் அதைத்தான் விரும்புகிறார். லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே கவனிங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சில நேரங்களில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது பதில் கிடைக்காத பொழுது, உத்தியோகத்திற்காக பிரார்த்தனை செய்தேன் பதில் வரவில்லை, இந்த வாரம் இந்த இன்டர்வியூவிலே நான் கட்டாயமாக சக்சஸ் பண்ணிவிடுவேன், கட்டாயமாக எனக்கு வேலை கிடைத்துவிடும், ஜெபித்தாய் ஆனால் பதில் வரவில்லை, இந்த மாதம் கட்டாயமாக நான் கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது, கட்டாயம் ஒரு நல்ல செய்தியை கேட்பேன் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் நல்ல செய்தி வரவில்லை, அதற்கான எந்த அடையாளமும் தெரியவில்லை. ப்ரமோஷன் வரும் என்றோ, திருமண காரியங்கள் செட்டில் ஆகிவிட்டது, பார்த்து போனவர்கள் ஓகே சொல்லிவிட்டார்கள் என்ற தகவல் வருமென்றோ,
இன்டர்வியூக்கு போனாய், பாஸ் ஆகிவிட்டாய், ஜாயினிங் டேட் கூடிய சீக்கிரத்திலே வந்துவிடும் என்ற செய்தியோ? வியாபாரத்திலே முதலீடு செய்தாய், கொடுக்க வேண்டியவர்கள் கொடுத்து விடுவேன் என்று சொன்னார்கள், மண்டேக்குள்ளே நான் கொடுத்து விடலாம் என நினைத்தேன், ஜெபித்தாய், ஆண்டவரே மண்டேக்குள்ளே கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள், தயவு செஞ்சு மனம் இருங்க ஆண்டவரே, ஆனால் தாமதமாகிறது. இன்று அப்படிப்பட்டவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? உன் வாழ்க்கையிலே நீ ஜெபிக்கின்ற பொழுது, தேவ சந்நிதிக்கு வந்து முறையிடும் பொழுது உடனே பதில் கிடைக்காமல் சோர்ந்து போய் கவலையோடு இருக்கிறவர்கள் இருக்கிறீர்களா என்றால் கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று இயேசு கிறிஸ்து உடனே பதில் தரவில்லை என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கூப்பிட்டுக் கொண்டே இருந்த அந்த குருடனை ஆண்டவர் விட்டு போய்விடவில்லை. பிரார்த்தனை செய்கின்ற உன்னையும் என் ஆண்டவர் விட்டு போகவே மாட்டார். ஆண்டவருடைய சன்னதியில் முறையிடுகிற உன்னை ஆண்டவர் அனாதையாய் விட்டு போக மாட்டார். கட்டாயமாக உனக்கு பதில் தருவார். அந்த பதில் அற்புதமான பதிலாயிருக்கும். அப்படி பிரார்த்தனை செய்கிற போது சிலர் அவன் வாயை அடைப்பதற்கான முயற்சி செய்தார்கள். போதும், ஜெபித்து கத்தியது போதும், நீ கத்தி கத்தி என்ன சம்பாதித்தாய்? கூப்பிடுகிறாய், கத்துகிறாய், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று. அவர் உனக்கு என்ன செய்தார்? கத்தாதே என்று அதட்டினார்கள். இன்று அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஆண்டவரை நம்பினது போதும், ஆலயத்திற்கு போனது போதும், இனி பிரார்த்தனை செய்ததெல்லாம் போதும், இந்த பைபிளை தூக்கி கொண்டு திரிந்தது போதும், எல்லாம் நிறுத்து என்று அதட்டுகிற சமுதாயம் இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. இன்றுவன் வார்த்தையை கேட்கிறான். சகோதரனை சகோதரியே, நீ தேவாலயத்திற்கு வருகிறாயா? நீ பிரார்த்தனை செய்கிறாயா? நீ வேதம் வாசிக்கிறாயா என்று நிந்திக்க வேண்டும் என்று. ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் அவ்வளவுதான், ஒரு சிறிய சிரமம் வந்தால் அவ்வளவுதான், ஏதாவது சிக்கல் வந்துவிட்டால் அவ்வளவுதான், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கஷ்டம் ஏன் வந்தது தெரியுமா? நீ ஆலயத்துக்கு போனல, அதனாலதான் இந்த கஷ்டம் வந்துச்சு. தேவனை நம்புனல, அதனாலதான் இந்த கஷ்டம். அந்த ஆலயத்துக்கு போனல, அதனாலதான் இந்த கஷ்டம் வந்திருக்கு. வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன, கேட்காம அந்த பைபிளை கொண்டு வந்து வீட்டில் வச்சல, அதனாலதான் இன்னைக்கு கஷ்டம் வந்திருக்கு. என்னங்க இது? ஆண்டவரை நம்புனா கஷ்டம் வருமா? ஆண்டவரை நம்புறதுனால வியாதி வந்துருச்சா? ஆண்டவரை நம்புறதுனால எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி போயிட்டீங்களா? ஒரு சகோதரி தன்னுடைய உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணி கடைசியில் உத்தியோகம் கிடைக்கல. இந்த சகோதரி ஆண்டவரை விசுவாசித்தாள். அவளை தவிர வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரும் ஒரு கூட்டு, அவெல்லாம் சேர்ந்து ஒரே பாட்டு. போயும் போயும் அந்த கடவுளை நம்புனால அதனாலதான் உனக்கு வேலை கிடைக்கல. என்னங்க அது? அந்த ஆலயத்துக்கு போறல, அந்த சர்ச்சுக்கு வேண்டாங்க வேண்டாங்க போறல, அதனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு. அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் கோயிலுக்கு போய், எத்தனை பேர் தேவ ஆலயத்திற்கு போய், எத்தனை பேர் தூர தூர தேசங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசித்து விட்டு வரும் பொழுது எத்தனை பேர் சாலையிலேயே துர்மரணத்திற்கு ஆளாவதில்லை? எத்தனை பேர் தங்கள் உயிரை இழந்து போகவில்லை? ஆலயத்திற்கு, தேவாலயத்திற்கு தரிசனத்திற்காக போய்விட்டு வரும்பொழுதோ அல்லது போகும்பொழுதோ உயிரிழந்து போகிறவர்களை பார்த்து நாம் மனதில் என்ன நினைக்கிறோம்? எத்தனையோ தடவை இதுபோன்ற செய்திகளை பேப்பரிலே வாசிக்கின்ற பொழுது, ஐயோ 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 ஐயோ, மொத்த குடும்பமும் உயிரிழந்து விட்டதே என்று கவலைப்படுகிறோமே தவிர, வேதனைப்படுகிறோமே தவிர, யாரும் அந்த கோயிலுக்கு போகாதீங்க, அந்த கோயிலுக்கு போனதால தான் அவங்களுக்கு அப்படி ஆகிப்போச்சு, அந்த மலைக்கு போனதுனால தான் அவங்களுக்கு அப்படி ஆகிப்போச்சு, அந்த தரிசனத்துக்கு போனதுனால தான் அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு என்று எந்த கிறிஸ்துவனும் சொல்ல மாட்டானே. ஏனென்றால் அந்த கிறிஸ்துவன் படிக்கிற புஸ்தகம் மேன்மைகள் நிறைந்த புத்தகம். பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறனை நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற புஸ்தகம் இது. எத்தனை எத்தனை மக்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் அவரவர் பகுதிகளிலே அவரவர் நம்பிக்கையோடு அவரவர் தரிசனத்திலே வரும்பொழுதும் போகும்பொழுதும் எத்தனை பேர் தங்கள் உயிரை இழப்பதில்லை? அப்படி உயிர் போகும்பொழுது நாம் ஏதாவது கத்துகிறோமா, அதட்டுகிறோமா? போதும், அந்த கடவுளை நம்பினதனால்தான், அந்த கோயிலுக்கு போனதினால்தான், அங்கே போனார்கள் அதனால்தான், அந்த கஷ்டம் வந்தது, அந்த ஆக்சிடென்ட் நடந்தது, அங்கே போனதால் தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நஷ்டம் வந்தது என்று ஒரு கிறிஸ்தவனும் சொல்ல மாட்டானே. ஆனால் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு யாராவது ஒருவர் வந்தால், வேதாகமத்தை திறந்து வாசித்தால், ஆண்டவரிடத்தில் யாராவது ஜெபித்தால், அதோ அவரை நோக்கி ஜெபித்தாயல்லவோ, அதனால் தான் உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கிறது. பேசாமருங்க, உண்மையை புரிஞ்சுக்காம பேசாதீங்க, மனிதாபிமானத்தை இழந்து பேசாதீங்க. ஆண்டவரை நம்பி நன்மை அடைந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே தவிர, ஆண்டவரை விசுவாசித்து கெட்டுப்போனவர்கள் இந்த உலகத்தில் ஒருவர் கூட இல்லை. இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். தயவு செஞ்சு கவனிங்க, ஒருவருடைய விசுவாசத்தை இன்னொருவர் விமர்சிப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவர் விசுவாசத்தை மற்றொருவர் கௌரவிப்பதினாலே
அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு, அவரவர் விசுவாசம் அவரவருக்கு. அடுத்தவர்களை குறை சொல்லி காட்டுகிற உரிமை எனக்கு இல்லை என்கிற மனிதாபிமானம் கலந்து வாழ்ந்தால் எவ்வளவு நன்மையாயிருக்கும். அந்த பிறவிக்குருடன் பிரார்த்தனை செய்தபோது அந்த பிரார்த்தனைக்கு பதில் வராத போது சுற்றியிருந்த சமுதாயம் அவன் வாயை அடைக்க முயற்சி செய்தார்கள், அதட்டினார்கள், நிறுத்து. ஜபத்தை நிறுத்துகிறார்களா? உன் விசுவாசத்தை தடுக்க முயற்சி செய்கிறார்களா? இது வழக்கமாக நடப்பதுதான், இந்த நாட்களில் சாதாரணமாக நடக்கிற காரியம்தான். ஆனால் இந்த பிறவிக்குருடன் என்ன செய்தான் தெரியுமா? இவர்களில் யாரும் தனக்கு கஷ்டம் வந்தால் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டார்கள். எனக்கு கஷ்டம் வந்தால் இவர்களில் ஒருவன் கூட வந்து ஆறுதல் கூட சொல்ல மாட்டான். என்னுடைய கஷ்டத்தில், நஷ்டத்தில், என்னுடைய வேதனைகளில் என்னை ஏறெடுத்து கூட பார்க்காத இவர்கள் ஆனால் நீதி நியாயத்தை மட்டும் பெருசாக பேசுவார்கள். யாருக்கு தேவை இவருடைய நீதி நியாயங்கள்? யாருக்கு வேண்டும் இவர்கள் அதிக பிரசங்கித்தனம்? எனக்கு தேவை பார்வையற்று தவித்துக் கொண்டிருக்கிற எனக்கு பார்வை. இந்த பார்வையை அந்த ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் அவரிடத்தில் நான் ஜெபித்தே தீருவேன். விசுவாசத்தோடு சத்தமாய் கூப்பிட்டான், தொடர்ந்து கூப்பிடத் தொடங்கினான், தைரியமாய் கூப்பிட்டான். போதும், நிறுத்து என்று அதட்டிய போதும் நிறுத்தாமல் பிரார்த்தனை செய்தான். அப்படி தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டே இருந்த அவனை என் ஆண்டவர் கவனித்து விட்டார். உடனே நின்று அவனை கூப்பிடுங்கள் என்றார். எப்பொழுது ஆண்டவர் அவனை அழைத்து வரச் சொன்னாரோ உடனே அற்புதம் நடந்தது. என்ன? உடனே கூப்பிட்டுக் கொண்டிருந்த அவன், இந்த பார்வையற்றவன் தன் மீது போர்த்தியிருந்த, அவர்கள் போர்த்துகின்ற வஸ்திரத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த வஸ்திரத்தை எடுத்து தூர வீசினான். ஏனென்றால் நான் ஆண்டவரிடத்தில் போகிறேன், இனி என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு, ரோக வாழ்க்கைக்கு இடமில்லை, இனி நான் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த துர்பாக்கியமான வாழ்க்கை, மனிதர்களின் மீது ஆதாரப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை எனக்கு அவசியம் இல்லை. இதை தூக்கி எறிந்தான். அதை இயேசு கவனித்தார். என்னிடத்தில் வருவதற்கு எவ்வளவு பெரிய விசுவாசத்தை அவன் வெளியே காண்பிருக்கிறான். நீ அந்த பாவ வாழ்க்கைக்கு, அந்தகாரத்திற்கு நீ இடமில்லை என்று நம்பி என்னிடத்திலே வருகிறான். இயேசு அற்புதமாக அவனை குணப்படுத்தி பார்வை கொடுத்தார். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமென்றால் உன் பழைய வஸ்திரத்தை எரிய வேண்டும். உன் வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமென்றால் உன் ரோக வாழ்க்கையை, உன் ரோக வஸ்திரத்தை விட்டு விலக வேண்டும். உன் வாழ்வில் தேவன் ஆச்சரியமான காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் பழைய வாழ்க்கைக்கு, பழைய காலத்திற்கு சம்பந்தப்பட்ட எந்த அடையாளமும் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. முழுமையாக அது விட்டு விலக வேண்டும், எடுத்து எரிந்து விட வேண்டும். பிறகு என்ன தரித்துக் கொள்வாய்? புதிய வஸ்திரம் தரித்துக் கொள்வாய். அந்த பழைய வஸ்திரத்தை நீ எரிந்துவிட்டால் அற்புத வஸ்திரத்தை தரித்துக் கொள்வாய், ஆச்சரியங்களை பார்ப்பாய். அதுதான் நடந்தது. பழைய வஸ்திரத்தை, ரோக வஸ்திரத்தை தூக்கி எரிந்து விட்டான், அற்புதத்தை கண்டான். இரண்டாம் விஷயத்தை கூட சீக்கிரமாக நாம் தியானிக்கலாம். கதிரேனருடைய நாட்டிலே ஒரு மனிதன் இருந்தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 5 முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனருடைய நாட்டிற்கு வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்கினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடுக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது, ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இந்த விஷயத்தை குறித்து கூட நாம் ஏற்கனவே தியானித்திருக்கின்றோம். சீக்கிரமா அந்த வஸ்திரத்தை குறித்து தியானித்து தொடர்ந்து செல்லலாம். பிசாசு பிடித்திருக்கிறது, லேகியோன் என்ற அசுத்தாவி பிடித்திருந்தது. அசுத்தாவி பிடித்தவர்களில் வழக்கமாக இருக்கக்கூடிய குணம் என்னவென்றால் அவர்களை யாராலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அசுத்தாவி பிடித்தவர்கள் வழக்கமாக செய்கிற காரியம் என்னவென்றால் தங்கள் சரீரங்களை அவர்கள் காயப்படுத்திக் கொள்வார்கள். அசுத்தாவி பிடித்தவர்களுக்குள் வழக்கமாக இருக்கிற சுபாவம் என்னவென்றால் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார மாட்டார்கள். தனக்கு வீடு உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார், நீ சுகமடைந்ததற்கு பிறகு வீட்டிற்கு போய், நீ உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை சொல் என்று சொன்னார். இல்லம் இருக்கிறது, இல்லத்தார் இருக்கிறார்கள், பொறுப்பு மட்டுமில்லை. பிசாசு பிடித்தவர்கள், பிசாசின் சம்பந்தத்தோடு இருப்பவர்கள் மனைவியை கண்டுகொள்ள மாட்டார்கள், பிள்ளைகளையும் கவலைப்பட மாட்டார்கள். எந்த நேரமும் தங்கள் சுகபோகத்திலேயே நோக்கமாயிருப்பார்கள். அதே போலத்தான் ஸ்திரீகளும். அசுத்தாவி பிடித்திருக்கும் என்று சொன்னால் கணவனை பற்றி கவலைப்பட மாட்டால் பிள்ளைகளை பற்றி
கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டால் எதை பற்றியும் வீட்டை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எந்த நேரமும் சுற்றி கொண்டே இருப்பார். சகோதரனே சகோதரியே, எப்பொழுது வீட்டிலிருந்து வெளியே போகிறாய் தெரியாது, எதற்கு போகிறாய் தெரியாது, எப்பொழுது வருவாய் தெரியாது, போ என்ன செய்வாய் அதுவும் தெரியாது. ஒருவேளை கணவனாவது மனைவியாவது கேள்வி கேட்டால் சதா சண்டை சச்சரவு. ஏனென்றால் உனக்கு அசுத்தாவி பிடித்திருக்கிறது. சில நேரங்களில் மலைகளில் இருப்பானாம், சில சமயங்களிலே கல்லறைகளில் இருப்பானாம். யாராவது அவனை நிறுத்தி இப்படியாவது கொஞ்சம் அவனை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தால் இது முடியவே முடியாது. என்ன செய்வான்? உடனே கத்தத் தொடங்கி விடுவான். கதறுதல், கூச்சலிடுதல். வாரத்துக்கு ஒரு தடவையா? இல்லை, வேதம் சொல்லுகிறது என்ன? இரவும் பகலும். அப்படி இரவு பகல் கத்துகிற புருஷர்கள் என்று இல்லையா? இரவானாலும் பகலானாலும் எங்கு படுத்தாலும் அந்த இடம் தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இருக்கிற ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்களா இல்லையா? கவனிங்க, அசுத்தாவி லேகியோன் என்ற அசுத்தாவி. அப்படி அசுத்தாவி பிடித்திருக்கிறவன் மௌனமாயிருப்பது சாத்தியமில்லை. சத்தமிட்டுக் கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள். ஒருவேளை நீயும் இதே போல் நிலைமையில் இருப்பா என்றால் ஆண்டவருடைய நாமத்தில் நான் சொல்லுகின்றேன், தயவு செய்து அந்த குணத்தை உன்னிடத்திலிருந்து விலக்கிப் போடு. நாம் ஏற்கனவே இதை குறித்த ஒரு விஷயம் தியானித்திருக்கிறோம். ஏசாயா 42 அதிகாரம் முதல் வசனத்திலே, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர், அவர் கூக்குரலிடவும் மாட்டார் சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார். கூக்குரலிட மாட்டார் சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார். இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார், அவர் கூக்குரலிடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். கூக்குரலிடுகிற கணவனா கூக்குரலிடுகிற மனைவியா சத்தம் இடுகிறவர்களா இருந்தால் தயவு செய்து கவனிங்க, சத்தத்தினாலே உன்னுடைய மூர்க்க குணம் நிச்சயமாக வெளியே தெரியும் என்பதனாலே ஞாவிக்குரியவனாய் ஆவிக்குரியவளாய் ஒருவரும் பார்க்க மாட்டார்கள். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கவனிங்க. அசுத்தாவை பிடித்த அந்த மனிதன் கூக்குரல் இடுகிறான், சத்தம் போடுகிறான், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளவும் செய்கிறான். இருக்கிறார்களா நம் மத்தியிலே இப்படி கூக்குரலிட்டு சத்தமிட்டு ஆவிக்குரியவற்றை காயப்படுத்துகிறவர்கள், குடும்ப உயர்வுகளை காயப்படுத்துகிறவர்கள், மனைவியை காயப்படுத்துகிறவர்கள், கணவனை காயப்படுத்துகிறவர்கள், பச்சை குழந்தைகளின் இருதயத்தை காயப்படுத்துகிறவர்கள். ஜாக்கிரதை. அசுத்தாவி பிடித்தவர்களுக்குள் வழக்கமாக காணப்படுகிற குணம் என்னவென்றால் அவர்கள் தங்கள் பொறுப்பை நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு இருக்கிற பொறுப்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார்கள். வீட்டை பற்றி எந்த கவலையும் பட மாட்டார்கள். எந்த நேரமும் கண்ட இடங்களில் சுற்றி கொண்டே இருப்பது கால் ஒழுங்காக நிற்காது. ஏனென்றால் அசுத்தாவி பிடித்தவர்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஜாக்கிரதை. அப்படிப்பட்ட ஒருவனை ஆண்டவர் பார்க்கிறார். அற்புதமாய் அவனை சுகப்படுத்திய பிறகு அவன் அருமையாக வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு, என்ன வஸ்திரம்? சுகமாக்கப்பட்ட வஸ்திரம். நீ சரியாக்கப்பட்டவன் என்றால் சுத்தமாகி இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்து அமைதியாய் உட்கார்ந்திருப்பது, இயேசுவின் சமூகத்தில் உட்காருவது, நல்ல வஸ்திரம் தரித்திருப்பது. நல்ல வஸ்திரம் என்று சொன்னேனே தவிர காஸ்ட்லியான வஸ்திரம் என்றோ நல்ல வஸ்திரம் என்றோ சொல்லவில்லை. சிலர் ஆலயத்திற்கு வரும்பொழுதுதான் அவங்க ஸ்டேட்டஸை வெளியே காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஆலயத்திற்கு வரும்போது தயவு செய்து உங்களை ஆடைகளை காட்டணும்னு நினைக்காதீங்க. உங்கள் அணிகலன்களை காட்டணும்னு முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் தங்க ஆபரணங்களை காட்டணும்னு முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் வண்டியை காமிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. ஆனால் இவையெல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. எனவே அதில் மிகவும் கவனமாக இருக்கும்படி உங்களை ஆண்டவருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள் அட்ராக்டிவாக காணப்பட்டால், அழகாக காணப்பட்டால், இன்டர்வியூவுக்கு போகும்போது கொஞ்சம் அழகாக போனால் கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. கவனிங்க, ஒருவேளை அந்த பார்வையோடு நீங்கள் போனீங்கன்னா, அந்த எண்ணத்தோடு நீங்கள் போனீங்கன்னா, உன்னோட அட்ராக்ஷனை பார்த்து அழகை பார்த்து உனக்கு வேலை கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உன்னை விடமாட்டாங்க. ஏனென்றால் பைத்தியகாரி, உனக்கு வேலை கொடுத்ததுக்கு காரணமே உன் அட்ராக்ஷனை பார்த்து தான். நம்முடைய கால்வரி டெம்பிளில் இருக்கிற ஒரு பெண், ஒரு சகோதரி இன்டர்வியூவுக்கு போனாள். அந்த இன்டர்வியூவில் அந்த சகோதரியை பார்த்தவன் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு வேலையை கொடுக்குறேன், நல்ல சம்பளம் கூட நிச்சயமாக கொடுக்குறேன், அதே சமயத்தில் நீ என் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் போதும், நான் கூப்பிடுறப்ப நீ வந்தால் போதும். உடனே அந்த பெண் எழுந்து நின்றாள். ஒருவேளை நீ அழகை பார்த்து உத்தியோகம் கொடுக்கறதா இருந்தா இந்த பாழாப்போன வேலை எனக்கு தேவையே இல்லை. நான் கேரக்டரோடு இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பெண், கல்வரி டெம்பிளுக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி. நீ தருகிற வேலை எனக்கு அவசியமே இல்லை. வந்துவிட்டாள்.
அழகினாலோ இருக்கிற அட்ராக்ஷனாலோ ஒருவேளை உனக்கு உத்தியோகமோ ப்ரமோஷனோ வந்தால் சம்பளத்தை கூட்டினால் அது ஆபத்து என்று ஆண்டவர் நாமத்தில் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். வஸ்திரம் தரித்துக் கொண்டான், சுகமான பின்பு வஸ்திரம் தரித்துக் கொண்டான், சுகமாக்கப்பட்ட வஸ்திரம். அதன் பிறகு குணமாக்கப்பட்டவன், இயேசுவின் கரங்களால் தொடப்பட்டவன். நெசைதான் பல ஊர்களுக்கு சென்று இயேசுவை குறித்து பிரசித்தம் பண்ணின போது பல ஊர்களில் இருந்தவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். எஸ், கிறிஸ்துவை நீ சந்தித்தாலும் சரி, கிறிஸ்து உன்னை சந்தித்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஆச்சரியகரமாயிருக்கும், ஆசீர்வாதமானதாயிருக்கும், ஆனந்தமானதாயிருக்கும், அற்புதமானதாயிருக்கும். ஆட்சேபகரமாவது, அவமானகரமாகவாவது, அநியாயகரமாகவாவது, அசிங்கமாகவோ இருக்குமானால் நீ ரட்சிக்கப்பட்ட மனிதன் அல்ல, கிறிஸ்துவின் பிள்ளையும் அல்ல. நான் கேட்கிறேன், உன்னை பார்க்கிறவர்கள், உன் வார்த்தையை கேட்கிறவர்கள், உன் ஆடையை பார்க்கிறவர்கள், உன்னுடைய செய்கைகளை பார்க்கிறவர்கள் சந்தோஷப்படுறாங்களா, மகிழ்ச்சி அடைகிறாங்களா, ஆச்சரியப்படுறாங்களா? நம்ம ஸ்ட்ரீட்ல சுத்திக்கிட்டு இருந்தவன் தான், நம்ம ஏரியாவில் சுத்திக்கிட்டு இருந்தவன் தான், நம்ம கண்ணு முள்ளால குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவன் தான், ஊர் சுத்திக்கிட்டு இருந்தவன் தான், அடித்தடி சேட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தவன் தான், இப்ப எப்படி மாறிட்டான், எவ்வளவு மாறிட்டான்? அது ஆண்டவர் ஏற்படுத்துகிற மாற்றத்தால் மட்டுமே வரும். ஆண்டவர் கொடுக்கிற மாற்றம் மட்டும்தான் ஆச்சரியத்தை தரும். டுடேஸ் பேக் என்னுடைய சகோதரர்கள் எனக்கு ஃபோன் பண்ணனா, என்னென்னு கேட்டப்போ அவங்களுடைய சின்ன வயசு நண்பரா, அவங்க கூட படித்தவரா பேசணும்னு சொல்கிறான்னு சொன்னப்போ அவர் கனடா நாட்டிலிருந்து ஃபோன் பண்ணார், கனடாவிலிருந்து. சரி, யார் பேசலான்னு பார்த்தப்போ மறுமுனையிலிருந்து அவர் சொன்னார், சதீஷ்குமார் சார், நீங்கள் உங்கள் இளம் பிராயத்தில் நான் இருந்த எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து நீங்கள் தேவ செய்தி கொடுத்தீங்க. அவர் சொன்னபடி அப்போ எனக்கு 18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வயசில் நீங்கள் எங்கள் ஆலயத்துக்கு வந்து செய்தி கொடுத்தப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ வைராக்கியமா, இந்த சின்ன வயசில் எவ்வளவு நல்லா வேத வாக்கியங்களை பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் கனடா நாட்டுக்கு வந்துட்டேன், திரும்பவும் நான் இந்தியா வந்தேன். அப்படி இந்தியாவுக்கு வந்து எங்கள் ஊருக்கு போனப்போ எங்கே பார்த்தாலும் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அற்புதமான உங்கள் ஆலயத்தை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேவன் உங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாரோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு அந்த பழைய காலம் ஞாபகத்துக்கு வந்தது. ஏறக்குறைய 25 வருஷங்களுக்கு முன்னால் நம்ம ஊருக்கு நம்ம சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ண அந்த இளம் பிராய வாலிபன் இன்னைக்கு தேவன் இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படியாவது உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணுங்கிற ஆசையில தான் உங்களுக்கு நான் கனடாவிலிருந்து ஃபோன் பண்ணேன். உங்களை குறிச்சு கேட்டப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பெருமையா கூட இருந்தது. பாரத தேசத்தை சேர்ந்த ஒருத்தர் இவ்வளவு உயர்வான ஒரு இடத்துக்கு வர்றது பெருமையாவும் பெருமையோட இந்த ஃபோன் பண்ற தேவனை மகிமைப்படுத்துகிறேன். சகோதரியே, உன் கடந்த காலத்தை குறித்து தெரிந்தவர்கள் இந்த நாளிலே உனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடையணும், சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு உன்னை பார்த்து, உனக்குள் இருக்கிற சாத்தானை பார்த்து, உனக்குள் இருக்கிற பாவ ஜீவியத்தை பார்த்து, உனக்குள் இருக்கிற அந்த கோப தாபங்களை பார்த்து, அந்த துர்க்குணத்தை பார்த்து, அசுத்தாவியை பார்த்து அருவறுக்க கூடாது, பயப்பட்டு ஓடக்கூடாது. மாற்றம் பெற்றால் எவ்வளவு நலமாயிருக்கும். வஸ்திரத்தை தரித்து கொண்டான், எந்த வஸ்திரம்? மாற்றம் பெற்றுக் கொண்ட வஸ்திரம். தரித்துக் கொள்வாயா? ஆண்டவரே, அசுத்தாவி பிடித்தவர்கள் தரிக்கிற வஸ்திரம் கோபதாபத்தின் வஸ்திரம், கூக்குரலும் சத்தத்தோடும் கூடிய வஸ்திரம், பொறுப்பில்லாத வஸ்திரம், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளுகிற வஸ்திரம். அந்த வஸ்திரம் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. பொறுப்புடன் கூடிய, ஆரோக்கியத்துடன் கூடிய, ஆவிக்குரியவைகளுடன் கூடிய, சுஸ்தமடைந்தவர்களாய் அழகான வஸ்திரம் தரித்து மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகின்ற கனமான வஸ்திரத்தை எங்களுக்கு தரிங்கராச்சா. மிருதுவான சாதுவான தன்மைகளோடு கூடிய உத்தம வஸ்திரம் எங்களுக்கு வேண்டும் ராஜா. நற்கிரியைகளுடன் கூடிய ஆவிக்குரிய வஸ்திரம் எங்களுக்கு வேண்டும். தவறான காரியங்கள் வேண்டாம், தப்பான காரியங்கள் வேண்டாம் ராஜா. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் எங்களுக்கு வேண்டாம் ராஜ். எங்களை சுற்றி இருப்பவர்களை வேதனைப்படுத்துகிற வேலை எங்களுக்கு வேண்டாம் ராஜா. நல்ல நன்மையான காரியங்கள் செய்கிற இருதயத்தை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் பேரு விஸ்ராந்தி. எங்களுக்கு 3 பையங்க. இந்த பாப்பா என் பெரிய பையன் மக. இந்த பாப்பா பேரு சஞ்சனா. நாங்கள் ஆண்டவருக்குள்ள புதுசாக வரும்போது எத்தனையோ சர்ச்சுக்கு போனோம். நாங்கள் சர்ச்சுக்கு போனால் என்ன மட்டும் சர்ச்சுக்குள்ளே அனுப்புவார்,
அவங்க வரமாட்டாங்க, வெளியிலேயே நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறமா நாங்கள் கல்வர் டெம்பிளுக்கு வர ஆரம்பிச்சத பிறகு சதீஷ் அண்ணன் சொல்கிற வசனத்தை கேட்டு எங்களோட முன்னாடியே அவர் ரெடியாகி ஞாயிற்றுக்கிழமை வந்தா சீக்கிரமாக போகலாம்னு சொல்லி எங்களை கூட்டிக்கிட்டு எங்களை அவசரப்படுத்தி சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தார். அன்னையிலிருந்து அண்ணன் சொல்கிற வசனத்தை கேட்டு ஆன்மீகமாக எவ்வளவோ நாங்கள் பலப்பட்டோம். என் பேத்திக்கு பிறந்ததுலேருந்து பேச்சு வராது, தெத்தி தெத்தி பேசுவோம், அது எங்களுக்கு புரியாது, என்ன பேசுறது தெரியாது. அப்புறமா ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே பேச்சு வரலன்னு சொல்லி குழந்தைய யாருமே ஸ்கூலில் சேர்க்கல. எவ்வளோ வருத்தத்தோட ஆண்டவர்கிட்ட முறையிட்டோம். அப்புறமா ஆகஸ்ட் 15 யூத் மெகா ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்தோம். அண்ணா பேசின வார்த்தைகள் எங்களுடைய இதயங்களை தொட்டது. அதனால் நாங்கள் காலை 8 மணிலிருந்து முழுவதுமாக ப்ரேயர் ஆகிறவருக்கு சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருந்தோம். அண்ணா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷப்படுத்தியது. அண்ணா சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட முறையட்டும் முறையிட்ட பின்னாடி மீட்டிங் முடித்து அண்ணன் வெளியே போகும்போது அண்ணன் பக்கத்தில் போய் அண்ணா இந்த பாப்பாவுக்கு பேச்சு வராது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அண்ணாவை கேட்டேன். அண்ணா தலைமையில் கை வைத்து என் பேத்திக்கு ஜெபம் பண்ணார். அப்பத்துலேருந்து என் பேத்தி பேச ஆரம்பித்தாள். ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்கள் செஞ்சு எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு எங்களுடைய நன்றிகள். எங்கள் பேத்திக்கு எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரியாக பேச்சு வராதுன்னு சொல்லி எப்படி சேர்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்புறமா சதீஷ் அண்ணா ஜபம் பண்ண பின்னாடி பேச்சு வந்துச்சு, ஹொலிமெரி ஸ்கூலில் அட்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ எங்கள் பேத்தி பேசுவான், பாட்டு பாடுவான். கருணை போதுமையா என் வாழ்நாளில் தேவன் எங்களுக்கு பெரிய அற்புதம் செய்தார். எங்கள் பேத்தி ரொம்ப அழகாக பேசுகிறான். ஆண்டவருடைய பாட்டுகள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். இப்போ 5th class படிக்கிறேன். ஆண்டவர் எங்கள் பேத்திக்கு செய்த நன்மைகளை எங்களை சுற்றி இருக்கிற அந்நியர்கள் பார்த்து இந்த தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், எங்களை ஜபத்துக்கு சர்ச்சுக்கு கூட்டு போ சொன்ன சர்ச்சுக்கு கூட்டு வந்து சதீஷ் அண்ணாவிடம் ஜபித்து கொண்டால் அவர்கள் எவ்வளவோ சந்தோஷப்படுவார்கள். அதன் மூலம் எத்தனையோ குடும்பங்களை ஆண்டவருடைய சன்னதிக்கு அழைத்து வருகிறோம். பேச்சு வராத என் பேத்தியை பேச வைத்த நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வகையில் கல்வரி ஸ்வரத்தை தாங்கினோம். நானும் என் குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். வழிநடத்துகிற எங்கள் தெய்வ மனிதருக்கு மனப்பூர்வமான நன்றிகள். பேச்சு வராத என் பேத்தியை பேச வச்சு எங்கள் குடும்பத்தில் இவ்வளவு சந்தோஷத்தை தந்த இயேசுக்கே மகிமை கனமும் உண்டாவதாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி,
ஹைதராபாத் 72.